இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குறேன் அதில் வந்து பத்து பைக் இஎம்ஐக்கே போயிருது மிச்சம் பத்து தான் கையில் இருக்குது இந்த பத்தை வச்சு என்னால் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டலாம் பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது பெட்ரோலுக்கு மாசம் ஒரு மூணாவது இப்போ வீடை பத்தி யோசிக்காத இந்த பத்தாயிரத்தை சேர்க்கறத பற்றி யோசி ஏன்னா இப்போ இந்த பத்தாயிரத்தை வச்சு லோன் வாங்கியோ மற்றதுலயோ போனால் நீ வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிப்பேன் மாத மாதம் அந்த பத்தாயிரத்தை கொண்டு போய் ஒரு ஆர்டியாக போடணும் ரெக்கரிங் டெபாசிட்டாக போடணும் இல்லையா எஃப்டியாக போடணும் ஏன்னா இதை விட அதில் உனக்கு வட்டி தாஸ்தி ஒரு ஃபாஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போடணும் மாதம் மாதம் பத்தாயிரரூபா சேர்க்குறோன்னா ரூபா போடணும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே இடத்துல ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மாதம் மாதம் ஒரு ரூபா போடுங்க வணக்கம் சார் வணக்கம் என் பேர் சங்கர் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் அதில் வந்து பத்து பைக்கு இஎம்ஐக்கே போயிடுது மிச்சம் பத்து தான் கையில் இருக்குது இந்த பத்தை வச்சு என்னால் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டலாம் ஃபஸ்ட்டு பைக் எதுக்கு வாங்கினேன் அது ஏன்னா வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் ரொம்ப லாங்கு ட்ரெயினில் வந்துட்டு பஸ்ஸில் வரணும் கூட்டமாக இருக்கும் நம்ம தருவாங்க ஆஃபீஸ் வர நம்ம வதங்கி போயிடுவோம் அதனால் வந்து வெறும் பத்து தான் கேள்வி நிற்கிறேன் அதனால் பைக் வாங்கினேன் இந்த பத்து வச்சுட்டு எப்படி நான் வீடு கட்டணுன்றதை நீங்கள் கொஞ்சம் என்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பண்ணிக்கணும் இப்போ பைக் வாங்கி ஆச்சு பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது பெட்ரோலுக்கு மாதம் ஒரு மூணாவது அப்புறம் மீதி அந்த பத்தாயிரத்தில் வேற என்னெல்லாம் செலவு இருக்குது ஏன்னா நேரம் பத்தாயிரம் அப்படியே நிற்காது இல்லை ஏன்னா அப்பாவோட பேலன்ஸும் சேலரியும் கொஞ்சம் வீட்டிலேருந்து வருங்களே அதை வச்சு கணக்கு பண்ணி ஒரு பத்து தான் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம் அந்த பத்து வச்சு தான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு நெட்டாக வந்து கிடைச்சிக்கிட்டு கிடைச்சிட்டு இருக்கு கையில் தான் இருக்குது பத்து தான் இருக்கு இப்போ உன்னோட ஏஜ் என்ன இருபத்தி மூணு சார் இப்போ வீடை பற்றி யோசிக்காத இந்த பத்தாயிரத்தை சேர்க்கறதை பற்றி யோசி எப்படி ஏன்னா இப்போ இந்த பத்தாயிரத்தை வச்சு லோன் வாங்கியோ மற்றதுலேயோ போனால் நீ வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் போய் மாட்டேப்பேன் அதனால உடனே வந்து சொந்த வீடு இல்லை இப்போ இருக்கிற இடமே நல்ல வசதியாதானே இருக்கு ஆஹ் இல்ல சார் அதுதான் சார் பிரச்சனை இப்போ ஏன்னா இப்போ வீடு ரொம்ப சின்ன வீடு சின்ன வயசில் இருக்க சொல்ல ஓலை வீட்டில் இருந்தோம் மய வர சொல்ல ரொம்ப பிரச்சனை வீட்டில் சரி அதுக்காக அப்பா வந்து தச்சு வீடு கட்டி வச்சிருந்தாரு இப்போ கொஞ்சம் பெருசா கட்டணும் கட்டும்போது கொஞ்சம் கரெக்டா கட்டிடணும் அது ஏதாச்சும் ஐடியா இருக்கணும் அந்த பத்தாயிரத்தை வச்சு இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும்னா இப்போ எவ்வளவு தேவைப்படும் அதுதான் தேவைப்படும் சார் இந்த முதலீடு பண்ணா அது இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகுமா அதான் அந்த பத்தாயிரத்தையும் வந்து முதலீடா பண்ண ஆரம்பிங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஸ்டாக் மார்க்கெட்லயோ இந்த மாதிரி நீங்கள் வேண்டும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் புரிதல் கஷ்டமாக இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தான் இருபத்தி மூணு வயசு ஆகுது இன்னும் நாலஞ்சு வருஷம் போகட்டும் அதுக்குள்ளே இந்த பத்தாயிரத்தை பத்தாயிரத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பணம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வீடு கட்டுறதை பற்றி யோசிக்கிறது நல்லது வேற ஏதாச்சும் அந்த பத்தாயிரத்தை வச்சு வேற இதை தான் பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது நீ வாங்கி லோன் வாங்கிட்டீங்கன்னா சிக்கலில் போய் மாட்டுவேன் இப்ப அப்பா என்ன பண்றாரு பில்டரா இருக்காரு அம்மா வந்து இந்த நூல் நல்ல வேலை பாக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேரு அக்கா வந்து கால் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கடன்ல பாதி இருக்கு அந்த கடன் எல்லாம் போயிட்டுதான் அந்த பத்தாயிரம் நிக்குது அந்த பத்தாயிரம் எதனா பண்ண முடியும் தான் உங்ககிட்ட கேக்குறேன் எப்படி சொல்றதுன்னா சிம்பிளா ஒரு ட்ரிக்ஸ் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதுதான் சீக்கிரம் லோன் வாங்காம லோன் வாங்க கூடாது அந்த அந்த அது கிட்ட மட்டும் போக கூடாது அந்த லோன் லோன் வாங்காம கட்ட முடியுமா பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் சேர்த்தாலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஆகும் இல்லையா அப்போது மா இந்த வீட்டை கட்டணா அட்லீஸ்ட் இப்போ எவ்வளோ வேணும் ஒரு அஞ்சு லட்சமாக தேவைப்படும்ல நம்ம வச்சுக்கிற பிளான் பார்த்தா அஞ்சு லட்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்போ நீ இன்னும் பத்து வருஷமில் வெயிட் பண்ணணும் அதாவது பணம் வந்துப்பா எப்படி சொல்கிறது ரெடிமேடாகவும் கிடைக்காது மேஜிக்காகவும் வந்துடாது கரெக்டாக இல்லையா இப்போ நம்ம இருக்கிற சூழல் இப்படி இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்தணும் ஏன்னா இப்போ நீ நீ மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் டக்குன்னு ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தது இப்போ நீ வந்து சொன்ன காரணம் இருக்கு இல்லையா நான் பைக்கில் இருவாங்க போகிறாங்க நான் சிங்குறேங்க இதை விட மோசமாக வர்றவங்கலாம் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்தோ காட்பாடிலேருந்து காலையில் மூணு மணிக்கு எழுந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து சென்ட்ரலுக்கு வந்து திரும்பி வந்து மிட் நைட்டில் போய் மூணு மணிக்கு படுத்துட்டு திரும்பி ரெண்டு மணியெல்லாம் எழுந்து வர்றவங்கலாம் இருக்காங்களா இல்லையா ஆமாம் சார் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களும் டைமுக்கு வந்து இந்த டைம் இந்த டைமுக்கு போயிடுன்னு வருவாங்க ஆனால் எங்கள் சைடு பொறுத்த வரைக்குமே இந்த டைம்க்கு தான் வீடு போகணும் வீட்டுக்கு போகணும் அது ஒரு காரணம் இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் வசதிகள் ஓகே இருக்கட்டும் பைக் வச்சுருக்கேன் எல்லாம் இருக்கேன் இப்போ உடனடியாக வீடு கட்டணும் இந்த பத்தாயிரத்தில் வந்து பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது லோன் வாங்காமல் இதை சேர்த்து வைக்கிறது தான் நல்லது அதுதான் பெஸ்ட்டு உன்னோட ஐடியா அவசரப்படக்கூடாது இந்த வயசில் அவசரப்பட்டு கடனில் போய் மாட்டிக்கிட்டாலும் கஷ்டம் கடலில் இப்படி கிட்ட நான் போக மாட்டேன் பட் இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆகும் கேட்குறேன் இது நீ அஞ்சாறு வருஷம் இருக்கட்டும் இந்த முப்பது வயசில் கட்டு வீடு என்ன இப்போ அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி வெளியே போயிட்டாங்க இப்ப நீ இருக்க அம்மா இருக்க அப்பா இருக்க எனக்கு இல்லைனா கூடவா அது இன்னும் யார் எனக்கு ஒரு பொண்ணு குடுக்கணும்னா வீட பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா என்ன கல்யாணம் ஆயிரம் வீடை பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணே வேணாம்ன்ற நீ முக்கியமா வீடு முக்கியமா வீடு முக்கியம் பொண்ணு முக்கியம் அப்படியெல்லாம் இல்ல நீ தான் முக்கியம் அங்கே புரியுதா நீ தான் உழைக்க போற நீ தான் சாப்பாடு போட போற வீடை பார்த்து பொண்ணு கொடுப்பாங்கன்னா நிறைய பேர் கல்யாணமே ஆகாதுப்பா புரியுதா அதனால் வந்து நீ வந்து கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்காத சேர்த்துவே நிறைய இருக்குது ஒன்றும் இல்லைனாலும் நீ போஸ்ட் ஆஃபீஸில் போடு ஒரு பேங்க்கில் போடு ஆர்டி போடு ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஆகட்டும் இப்போ நீ வீடு கட்டுவோம் அப்புறம் கல்யாணத்துக்கு கடன் வாங்குவய்யா கல்யாணத்துக்கு கடனா வீடு கட்டும்போது கடன் வந்துடும் கடன் வந்துடும் வீடு கட்டும்போது கல்யாணம் பண்ணும்போது கடன் கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக கடன் ஆகிடும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நம்மளோட சம்பளத்தை இவ்வளோ தான் இருக்குது குடும்ப வருமானம்னால் அந்த குடும்ப வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட கற்றுக்கணும் உடனடியாக எதையுமே வந்து நம்ம ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அதனால் மெதுவாக போகலாம் இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக இரு செலவு இன்னும் குறைச்சி அந்த பத்தாயிரத்து எப்படி இன்னும் பன்னெண்டாயிரமாக சேர்க்க பாரு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி இருந்தாலும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அந்த பத்தாயிரத்துக்கு என்ன பண்றீங்க அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருவாங்க ஆர்டியா போடுறீங்களா இல்ல சும்மா போட்டு வச்சிருக்கீங்களா அப்படியே ஆ அப்படியே என்ன யூஸ் அதாவது அந்த மாசம் மாசம் அந்த பத்தாயிரத்தை கொண்டு போய் ஒரு ஆர்டியா போடணும் ரெக்கரிங் டெபாசிட்டா போடணும் இல்லையா எஃப்டியாக போடணும் ஏன்னா இதை விட அதுல உனக்கு வட்டி ஜாஸ்தி ஒரு ஃபாஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போடணும் மாதம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கிறோம்னா பத்தாயிரம் போடணும் அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சேரும் இந்த மாதிரி எஃப்டியாக ஆக்கி அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும் உடனடியாக எதையுமே நீங்கள் வந்து போய் பைக் வாங்கிட்டு வந்த மாதிரி வீடு வாங்கிட முடியாது டப்புன்னு இப்போ அந்த பத்தாயிரம் இருக்குது சார் இந்த பத்தாயிரத்தில் எதுலலாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரைட்டு நீங்கள் வந்து அந்த பத்தாயிரத்தை பிரித்து இப்போ வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க எங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே இடத்துல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மாதம் மாதம் ஒரு மூவாயிரரூபா போடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டைரெக்டாக ஸ்டாக்ல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல நிறுவனங்கள் இருக்குங்க அந்த நிறுவனங்கள்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து ரெண்டாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல நிறுவனங்கள்னால் என்ன இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்குங்க ஐடிசிங்க இந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரரூபா மீதி அஞ்சாயிரரூபா வந்துங்க மந்த்லி மந்த்லி எஃப்டியாக போடுங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம் அவர் வந்து பேங்க்லேயும் வந்து நீங்கள் வந்து போடலாம் போட்டே வரும்போது என்ன ஆகணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும்ங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கையில் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் வந்த உடனே வீடை பற்றி யோசிக்கலாம் ம் தேங்க் யூ சார் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகு வீர் ஜீவன் கேர் சென்டர் This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Hindustan College of Arts and Science, Chennai. 100% Merit Scholarship available. Admissions open for the academic year.